இன்றைக்கு நூற்றுக்கு நூறு வழக்கத்துக்கு மாறான ஒரு தெய்வ செய்தி, வழக்கத்துக்கு மாறான ஒரு தெய்வ செய்தி. ஒரு தெய்வ செய்தி என்பதை காட்டிலும் ஒரு கலந்துரையாடல், ஒரு கருத்துரை என்று எடுத்துக்கொள். என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், இந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையது இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்குள்ள இந்த கருத்துரைக்கான தலைப்பு, இது ஒரு வேத பாடம், தெய்வ செய்தி, ஆழமான செய்தி என்று சொல்லுவதை காட்டிலும் ஒரு கருத்துரை. இந்த கருத்துரைக்கான தலைப்பு, நம் நாடு நம் கனவு நம் கடமை. அவர் தேசம், அவர் ட்ரீம், அவர் டியூட்டி. பாருக்குள்ள நல்ல நாடு பாரத நாடு. இந்த நாடு நம்முடைய நாடு. நாம் இந்தியர்களாக இருப்பதை குறித்து, தமிழர்களாக இருப்பதை குறித்து நம்ம ரொம்ப பெருமைப்படணும். நான் இந்தியனாக பிறந்திருப்பதை குறித்து, இந்தியாவிலேயும் ஒரு தமிழ் குடிமகனாக இருப்பதை குறித்து எனக்கு எப்போது ஒரு மகிழ்ச்சி உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக ஒரு பெருமையும் உண்டு. பிரியமானவர்களே, நம்ம ஒருவேளை நமக்கு விருப்பமான மனைவியை தெரிந்து கொள்ளலாம், பிள்ளைகள் வேண்டுமா வேண்டாமா தெரிந்து கொள்ளலாம், நம்முடைய ஜாபை நாம் தெரிந்து கொள்ளலாம், இந்த வேலை வேண்டும் வேலை வேண்டாம், ஊழியத்தை தெரிந்து கொள்ளலாம், ஊழிய ஸ்தலத்தை தெரிந்து கொள்ளலாம், வேலை நிமித்தமாக இந்த ஊர் வேலைக்கு போகலாம், இந்த ஊர் வேலைக்கு போகக்கூடாது என்று நம்முடைய பணிவிடங்களை கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய சுய தேசத்தை நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது. நாம் எந்த தேசத்துக்குரியவர்களாக பிறக்கிறோமோ அது தேவனுடைய செயல். ஒருவன் ஆப்பிரிக்கனாகவோ, இந்தியனாகவோ, தமிழனாகவோ, ஒருவேளை மராட்டியனாகவோ ஒருவன் பிறக்கிறான் என்றால் நூற்றுக்கு நூறு அது அவனுடைய விருப்பம் அல்ல, அது அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அல்ல, அது தேவனுடைய தீர்மானம். அப்போஸ்தலர் 17:26 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17:26, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். ஆதாமுடைய இரத்தம். இந்த இரத்தத்திலே எந்த நாட்டினுடைய வேறுபாடும் கிடையாது. ஒரு 3 கண்ணாடி சோதனை தட்டிலே ஒரு கிளாஸ் பிளேட்ஸ், டெஸ்ட் பிளேட்ஸ். ஒரு டெஸ்ட் பிளேட்டில் ஒரு அமெரிக்கனுடைய ரத்தம் ஒரு சொட்டு, இன்னொரு டெஸ்ட் பிளேட்டில் ஒரு ஆப்பிரிக்கனுடைய ரத்தம், கருப்பின மனுஷனுடைய ரத்தம் ஒரு சொட்டு, இன்னொரு டெஸ்ட் பிளேட்டில் நம்முடைய தமிழனுடைய ரத்தம் ஒரு சொட்டு. 3 டெஸ்ட் பிளேட்டையும் வைத்து டெஸ்ட் பண்ணுவோம். 1000 டெஸ்ட் பண்ணி இது அமெரிக்கனுடைய ரத்தம், இது ஆப்பிரிக்கனுடைய ரத்தம், இது இந்தியனுடைய ரத்தம் என்று சொல்ல முடியுமானால் முடியாது. பிரியமானவர்களே, அதே போல ஒரு டெஸ்ட் பிளேட்டில் ஒரு பிராமணனுடைய ரத்தம், உலகத்தில் உயர்கலம் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய ரத்தம், இன்னொரு டெஸ்ட் பிளேட்டில் பேக்வேர்டு கிளாஸ், இன்னொரு டெஸ்ட் பிளேட்டில் ஷெட்யூல் காஸ்ட். இந்த 3 இரத்தத்தையும் வைத்து இதில் எந்த இரத்தம் எந்த இனத்தை சேர்ந்தது என்று சொன்னால் யாராலையும் சொல்ல முடியாது. எல்லா மனுஷரையும் தேவன் ஒரே இரத்தத்தினாலே தான் உருவாக்கினார். அதனால தான் ஐயன் வள்ளுவன் சொல்லுகிறான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பிறப்பினாலே எல்லா உயிர்களும் ஒன்றுதான் ஐயா. எல்லா ஜாதியான மனுஷரையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தான் உண்டாக்கினார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா, அவங்க செய்கிற தொழில் உள்ள வேறுபாடுகள் நிமித்தமாக ஒரு சிறப்பு வந்து விடாது. பிரியமானவர்களே, ஒருவன் முழுகிறான், ஒருவன் செருப்பு தைக்கிறான், ஒருவன் துணி துவைக்கிறான், ஒருவன் கட்டட வேலை செய்கிறான், ஒருவன் ஆலயத்தில் திருப்பணி செய்கிறான்,
இந்த வேலையினாலே எந்த சிறப்பு மனிதனுக்கு வந்து விடாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். நாம் செய்கிற தொழிலில் உள்ள வேறுபாடுகளினால எந்த சிறப்பும் வந்துவிட. நான் அடிக்கடியாக சொல்லுவேன், நம்முடைய வேதத்தின் கலாச்சாரமும் நம்முடைய தமிழ் கலாச்சாரமும் ஏறத்தாழ ஒன்றுபட்டது. ரெண்டு கலாச்சாரத்திலையும் வேற்றுமை இருக்குன்றே சொல்ல முடியாது. பிரியமானவர், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ் திருநாடு, நம்முடைய இந்திய நாடே கிறிஸ்தவ நாடாகத்தான் இருந்திருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல 1வது நூற்றாண்டில் 25 லட்சம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல 30 லட்சம் என்று சொல்லுகிறார். குறைந்த அந்த 25 லட்சம் என்று எடுத்தால் கூட 1வது நூற்றாண்டுடைய ஜனத்தொகையில 84 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருந்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் அழைக்கப்படவில்லை. இந்தியாவுக்கு தோமா வரும்போது தோமாவுக்கே கிறிஸ்தவம் என்ற பெயர் தெரியாது. தோமா ஒரு கிறிஸ்தவனாக வரவில்லை. அன்றைக்கு தோமாவுடைய வழிபாட்டு முறையை பின்பற்றினவர்களை இந்த மார்க்கத்தார் என்று அழைத்தார்கள். அது ஒரு மார்க்கம், அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு வழி, அது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் ஒரு சமய நூலாக, ஒரு மத நூலும் ஒரு மதமாக தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. சிலர் சொல்லுவார்கள், 4வது நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்தவம் என்ற பெயர் அறியப்படவில்லை என்றால் கிறிஸ்தவம் என்ற பெயர் கிறிஸ்துவுக்கே தெரியாது. வரலாற்று நூல்களிலே தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவத்தை தோற்றினார் என்று. இயேசுவே கிறிஸ்தவர் கிடையாது, இனத்தினாலே அவர் யூதர். அவர் எந்த மதத்தையும் தோற்றுவிக்கவில்லை. என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார், வழிகாட்டினார், வழியாக இருந்தார். அவர் வழிதான். அந்த வழியை பின்பற்றுகிறவர்கள் மார்க்கத்தார் என்று அழைக்கப்பட்டார். அதனால் சில அறியாமையினாலே சொல்லுவார்கள், கிறிஸ்தவம் என்ற பெயர் பழைய இலக்கியங்களில் இல்லை என்றால் அந்த பெயர் தோமாவுக்கே தெரியாது. அது இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு புனைப்பெயர், கேலிப்பெயர். கிறிஸ்டியன் என்று சொன்னால் கிங்டம் பீப்புள், ராஜாங்க மக்கள் என்று பொருள். இருக்கட்டும் பெரியமானவர். அப்போ நம்ம பைபிளில் சொல்லிக்க எல்லா ஜனத்தையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கினார் என்று இங்கே பார்க்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேலி, யார் சொன்னது? திருவள்ளுவர் தானே? கணியன் பூங்கொண்டன் சொன்னது. எத்தனை பேர் அந்த முழு போயமும் படிச்சிருக்கீங்க? ஐயா படிச்சிருக்கேங்க, பிரதா படிச்சிருக்கேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கேளீர்னா சொந்தக்காரங்க, எல்லாரும் சொந்தக்காரங்க. அந்த போயத்தில் அவர் சொல்லுவார், மழை தண்ணீர், அந்த மழை நீருக்கு எந்த நிறம் கிடையாது, கலர்லெஸ். மழை தண்ணீர் ஒயிட்டும் கிடையாது, பிளாக்கும் கிடையாது, ரெட்டும் கிடையாது, ப்ரௌனும் கிடையாது. மழை தண்ணீர் கலர்லெஸ். இந்த மழை தண்ணீர் எந்த பூமியில் விழுகிறதோ அந்த பூமியினுடைய தன்மையை அந்த மழை தண்ணீர் பெற்றுக்கொண்டு அது ஓடுகிறது. ஓடி அது சமுத்திரத்தில் சேரும்போது சமுத்திரத்தினுடைய தன்மையை பெற்றுக்கொண்டு சமுத்திரத்தோடு தங்கமும் ஆகிறது. ஆனால் அந்த மழை தண்ணீருக்கு எந்த நிறமும் கிடையாது, எந்த விதமான, இட்ஸ் கலர்லெஸ். அதே போல் நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோமோ அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி முடிப்பான். ஒரு அருமையான தமிழ் செயல். பிரியமானவர்களே, புறநானூற்றிலே வருகிற 8 தொகையிலே ஒரு பாடல், கணியன் பூங்கொன்றனார் எழுதினப்பா, என்ன அழகான பாடல்கள். எல்லாரையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கினார். பிரியமானவர்களே, எல்லாரையும் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே உருவாக்கி என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 17:26 போங்க. பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து, பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அவர்கள் குடியிருக்கும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நான் எந்த காலத்தில் பிறக்க வேண்டும்? பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த காலத்திலே பாரதியார் பிறந்திருந்தார்,
இந்த காலத்தில் பாரதியார் பிறந்திருந்தார், என்ன பாட்டு எழுதியிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாரதியார் பிறந்திருக்கார், இந்த காலத்தில் பாரதியார் பிறந்திருந்தார், அதிகமாக வைரமுத்து அறியப்பட்ட அளவுக்கு அறியப்பட்டிருப்பாரா தெரியலை. சினிமாவுக்கு பாடல் எழுதி கொண்டு இருந்திருப்பார். அவர் பிறந்த காலம் சுதந்திர போராட்டம் இருந்த காலம். அந்த காலத்திலே அவர் அந்த சுதந்திர பாடல்கள் எழுத வேண்டிய காலம் இது. வீழ்ந்து கிடந்த மண்ணிலே மனிதனுக்கு ஒரு எழுச்சியை ஊட்டக்கூடிய நல்ல பாடல்களை எழுதினார். அவர் காலம் தப்பி பிறந்திருந்தார், இன்னைக்கு ஒருவேளை மகாத்மா காந்தி இடுப்பில் கட்ட ஒரு துண்டு, தோளில் போட ஒரு துண்டு அப்படின்னு தெருவில் வந்தார்னா ஒருவே ஓட்டு போடுவான். அவர் பிறந்த காலம் அது. அப்போ நம்ம பிறக்கிற காலம், அந்த அரசியல் சூழ்நிலை, அன்றைக்குள்ள தேவை, எல்லாம் தேவன் முன்குறித்து இருக்கிறார். நம்ம நாட்டை ராஜாக்கள் ஆண்டார்கள். அப்போ பாஸ் ஆல்பர்ட் பிறக்கலை, ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். சுதந்திரத்துக்காக போராடின ஒரு காலம் இருந்தது, அன்றைக்கு ஆல்பர்ட் பிறக்கலை. 2016 தேர்தல் வருது, இந்த காலகட்டத்தில் ஆல்பர்ட் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். உணர்றவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். இந்த காலத்திலே நான் பிறந்திருக்கிறேன், நான் பிறக்கிற இந்த ராபர்ட் சைமன் பிறக்கிற காலம். இப்படி ஒரு மக்களாட்சி, மக்களாட்சி என்ற பெயரில் என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, லஞ்ச லாபனியம் தலைபிரித்து ஆடுகிறது, பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது, வலியோர் எளியோரை அடக்குகிற ஒரு காலம், பண ஆதிக்கம் தலை விரித்து ஆடுகிற காலம். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நாம் பிறந்திருக்கிற இந்த காலம் தேவனால் குறிக்கப்பட்ட காலம். இந்த காலத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்? சாது சுந்தர் சிங் பிறந்த காலம் வேறு. பிரியமானவர்களை, ஒருவேளை சுந்தரையா இருந்த காலம் வேறு, அவங்க பார்த்த பிரச்சனைகள் வேறு, அன்றைக்கு இருந்த சமுதாய நிலை வேறு. இன்றைக்கு அது பாஸ்டர் ஜெரால்டா இருக்கட்டும், பாஸ்டர் ஐசக்கா இருக்கட்டும், பாஸ்டர் ஜோபா இருக்கட்டும், இன்றைக்கு நாம் பிறந்திருக்கிற காலம், இந்த காலத்துல நாம் பிறக்கணும் தேவன் குறித்து இருக்கிறார். இந்த கால சூழ்நிலையை குறித்த ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது. பிரியமானவர்களை, நான் பிறக்கிற காலம் அது இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலம் அல்ல, இந்தியர்களை மன்னர்கள் ஆண்ட காலம் அல்ல, இந்த குடியாட்சி காலத்திலே நான் பிறந்திருக்கிறேன். அது தேவன் குறித்திருக்கிறார். நான் பிறக்கிற காலங்களை மாத்திரமல்ல, நான் பிறக்கிற எல்லைகளையும் தேவன் குறித்திருக்கிறார். நான் இந்தியனாக பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். என் நாடு இந்திய நாடு. என் தேவனுடைய சித்தத்திலே நான் அமெரிக்கனாகவோ சீனாக்காரனாகவோ ஜப்பான்காரனாகவோ பிறக்கவில்லை, நான் இந்தியனாக பிறந்திருக்கிறேன். நம் நாட்டை குறித்த ஒரு பெருமை, நம் நாட்டை குறித்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு வேண்டும். பிரியமானவர்கள், தேவனுடைய தீர்மானம் அறியாம சச்சா இருந்தேன், நான் இந்தியனாக பிறந்துட்டேன், இருந்தேன் இந்த நாட்டில் போய் நான் பிறந்தேன் என்றெல்லாம் பேசுகிற தேவ தீர்மானத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்கள். ஒருவேளை நான் ஊழியத்துக்காக நான் தேர்ந்தெடுத்து ஒரு நாட்டுக்கு போகலாம், ஒரு ஊருக்கு போகலாம், தியாகத்தோடு போகலாம், பசை இருக்கிறது என்று ஒட்டிக்கொள்ளவும் போகலாம். அதை நான் இப்போது விமர்சிக்கவில்லை. ஆனால் நான் பிறந்தது தியாகத்தோடு இந்த நாட்டிலே பிறக்கவில்லை, பசை இருக்கிறது என்று இந்த நாட்டிலே பிறக்கவில்லை, நான் பிறந்தது எங்கள் அப்பாவுடைய தீர்மானம், நான் அந்த நாட்டில் பிறக்கணுங்கிறது. ஹல்லேலூயா. அந்த பெருமை, அந்த உணர்வு கிறிஸ்தவர்களுக்கு வேண்டும். ஒரு வேதனையான காரியம் என்னவென்றால், அநேக கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக இந்த பெந்தேகோஸ்தே எழுப்புதல் வந்த பிறகு 20-21 நூற்றாண்டிலே வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான மேற்கத்திய மோகம். வெளிநாட்டிலிருந்து ஊழியர்கள் வருகிறார்கள், வெளிநாட்டில் நடக்கிற ஊழியங்களை பார்க்கிறோம்,
அவர்கள் கட்டி வைத்திருக்கிற பெரிய பெரிய மண்டபங்களை, அரங்குகளை பார்க்கிறோம். அவர்கள் உபயோகப்படுத்துகிற நவீன கருவிகளை பார்க்கிறோம், தொழுகை முறைகளை பார்க்கிறோம், உடைகளை பார்க்கிறோம். நம்முடைய மோகம் அதிகமாக வெளிநாட்டு மோகமாக மாறிவிடுகிறது. அது ஒரு பெரிய வேதனை. பெரிய நம்முடைய ஊழியத்தினுடைய தோல்விக்கு கூட அது ஒரு காரணம் என்று நினைக்கிறேன். கிறிஸ்தவம் வெளிநாட்டு மோகத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நான் அடிக்கடி சொல்றத முன்பு சொல்லியிருக்கேன். சாதாரணமாக பெயர் வைக்கிறத பார்ப்போமே, மல்லிகா என்றால் தமிழ் பெண், இந்து பெண், ஜாஸ்மின் என்றால் கிறிஸ்தவ பெண். மல்லிகா என்ற பெயரோடு ஒரு பெண் ஞானஸ்தானத்துக்கு வருகிறார், பாஸ்டர் சொல்ல பேரை மாத்திரு, என்ன மாத்தணும், ஜாஸ்மின் வச்சுக்கோ. வேதனையாக இருக்கிறது. ரோஜா சரோஜா என்றால் இந்து பெண், ரோஸ்லின் ரோசி ரோஸ்மேரி அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ பெண். கிறிஸ்தவம் இதுலயா இருக்குது? இதுவா கிறிஸ்தவம்? பிரியமானவர்களே, நம்முடைய ஆங்கில மோக சில வேளைகள் எல்லைகளை தாண்டி போகிறது. பெண் பிள்ளைகளுக்கு ஏஞ்சல் என்று பெயர் வைக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கு ஏஞ்சல் என்று பெயர் வைக்கிறோம். வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு ஏஞ்சல் கூட பெண்ணா இருந்தது கிடையாது. எங்கேயாவது பொம்பளை ஏஞ்சலை பார்த்துருக்கீங்களா பைபிள்ல? கிரேக்க புராணங்களிலே அந்த தேவதைகள் இருந்திருக்கிறார்கள். நம்ம தமிழ் இந்தியாவிலையும் தேவதைகளை பார்க்கிறோம். தேவதைகள் பெண்களாக இருந்திருக்கிறார்கள். இதில் சகோதரிகள் மன்னிச்சுக்கணும், ஏன் இந்த கொடுமைன்னு எனக்கு தெரியல. கொடுமைன்னா பெரிய கொடுமை. நம்ம சர்ச்சில் ஒரு ட்ராமா போட்டோம்னா ஏஞ்சலை வர்றதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய விடுறோம், பிசாசா வரன்னா கண்டிப்பா ஒரு ஆம்பளை பையனை விடுறோம். ஏன் ஏன் இந்த கொடுமை? இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் ஒரு புரட்சி பண்ணுங்க, அதுக்காக போய் பொம்பளைய பேய்க்கு விட்டுட்டாதீங்க, அப்புறம் அதுக்கு தண்டை தனியாக வந்துடும். ஏஞ்சல்னா பொம்பளைன்னு எங்க யாரையா சொன்ன? ஏஞ்சல், ஏஞ்சல்னு பெயர் வைப்போம். யாராவது நீங்க தேவதூதை தேவதூதன் அப்படின்னு பெயர் வச்சு பார்த்துருக்கீங்களா? ஏஞ்சல் வைப்போம். ஏன் நமக்கு இந்த ஆங்கிலமாக ஏஞ்சல்லாம் நமக்கு பிடிக்குது? ஒரு பெரிய டாக்டரமாக வந்தாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். லிடியாங்க, அவங்க பிராமண குடும்பம் தாங்க. இல்லைம்மா முதல்ல உங்கள் பேர் என்னன்னு, லக்ஷ்மி அப்படின்னாங்க. நான் மற்ற கேட்டேன், ஏம்மா அந்த ஒரு தேவதை பேர், இந்த ஒரு தேவதை பேர் வேண்டாம்னு அந்த ஒரு தேவதை பேரை வச்சுட்டீங்க, லிடியான்னு அந்த ஒரு தேவதை. அது பைபிளில் இருக்கு, அது பைபிளில் இருக்கு. அது லீதியான்னு கிராம சபையில் ரெண்டு பேர் பேர் வைப்பாங்க. இங்கே ஸ்டைலாக வச்சாலே லிடியா, ஏன்னா அது பைபிள் பேர். டயனான்னு வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பைபிளில் ரெண்டே ரெண்டு டயனா தான் உண்டு. ஒன்று எபேஸில் இந்த தேவதை டயன், அவளுக்கு உடம்பெல்லாம் பிரஸ்டாக இருக்கும், மார்பாக இருக்கும். இன்னொன்று ஊர் சுற்றி பார்க்க போய் கருப்பை இழந்த டயனா. பிள்ளைக்கு டயனா பேர் வைக்காங்க, எந்த டயனாவை நினச்சி வைக்கிறாங்களோ தெரியல. பிரியமானவர்களே, அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆங்கில மோகம் பின்னி பிணைந்ததுனால நம்மையே நம்முடைய பார்வையில் வேறு நாட்டுக்காரங்க மாதிரி நினைக்கும். இதை பிறந்த நாள் கொண்டாடுறோம். பைபிளில் ஏறது மண்ணை மாத்திரம் தான் பிறந்த நாள் கொண்டாடியிருக்கு, வேறு யாரும் பிறந்த நாள் கொண்டாடினதா பைபிளில் இல்லை. புதிய ஏற்பாட்டு சபையிலையும் யார் இயேசு பிறந்த நாளையோ இல்லைனா தங்க பிறந்த நாளையோ விமர்சையாக கொண்டாடினதா பைபிளில் இல்லை. நமக்கு தமிழ் கலாச்சாரத்திலையும் பிறந்த நாள் கிடையாது. இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற அரசியல் தலைவர்களை பற்றி சில தமிழ் இன சார்புடைய கட்சியினர் சொல்கிறாங்க, இவங்கள்லாம் மேற்கத்திய முறையில் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, தமிழ்நாட்டில் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடியிருக்கோம், நாங்கள்லாம் எங்களுக்கு பிறந்த நாளை கொண்டாட மாட்டோன்னே பகிரங்கமாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கலாச்சாரம் உள்ள சூழ்நிலையில் நம்ம பிறந்த நாளை கொண்டாடுகிறதில்ல, பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிக்கிறதில்ல, கொண்டாடுகிறது. எவ்வளவோ மேற்கத்திய முறைமைகளை பின்பற்றுகிறோம். ஒரு கேக்கை வாங்கி வைக்கிறோம், அதில் குழந்தை பேரை எழுதுறோம், அதில் அந்த குழந்தை இப்போ வயசுக்கு ஒரு கேண்டிலை வச்சு தூன்னு நம்மளே ஊதி நாசமாக போங்கிற மாதிரி ஊதி, நம்ம கையாலேயே ஒரு கத்தி எடுத்து அந்த பிள்ளை பேர் எழுதின கேக்கை நறு நறுன்னு வெட்டி
அந்த பேரை நம்மளே விழுங்குற அநியாயம் உண்டாயா? இதை நான் சொல்லும்போது அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ கேக் தெரியுமான்னு. அது என்னையா ஃபோட்டோ கேக், நேராக பார்த்துருக்கீங்களா ஃபோட்டோ கேக்? ஆ ஐயோ பயங்கரய்யா, பிள்ளை பிறந்த நாள்னா பேர் எழுதி வெட்டின பேயின் காலங்கள் போய் பிள்ளையின் படத்தையே அந்த கேக்கில் வச்சு கட்டியை எடுத்து அந்த பிள்ளைய நறு நறுந்து அந்த படத்தை வெட்டி திங்கிற ஒரு கொடூரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஐயா. இந்த காலத்தில் தான் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். ஒன்று கேக்கை வெட்டி சாப்பிடணும், இல்லைனா இது தப்புன்னு சொல்லணும், அந்த காலத்தில் நீ பிறந்திருக்கிறா. அந்த காலத்தில் நீ பிறந்திருக்கிற. ஒருவேளை எங்க அப்பனுடைய காலத்தில், எங்க பாட்டனுடைய காலத்தில் கேக்கில் பேர் எழுதி வெட்டல, அந்த காலத்தில் நான் பிறக்கல, அன்னைக்கு இதை நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றைக்கு கேட்கல, ஒருவேளை நம்முடைய காலத்தில் கேட்கல, நம்ம பிள்ளை படத்தை வச்சு நம்ம வெட்டுற காலத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கு போட்டோ கேக்குன்னு சொல்லி பிள்ளையுடைய படத்தை கேக்கில் வச்சு அந்த பிள்ளை கழுத்தில் கத்தியை வச்சு அந்த பிள்ளை பேரில் எழுதின மெழுகுவத்தி பூன்னு ஊதி வெற்ற ஒரு கொடுமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ வாழுகிற காலத்தை தேவன் குறித்து இருக்கிறார். இந்த காலத்தில் உனக்குன்னு ஒரு மெசேஜ் இருக்கு. இந்த காலத்தில் நீ செய்ய வேண்டிய ஊழியம் இருக்குது. பிரியமானவர்களே, நான் பிறக்கிற காலம், நான் பிறக்கிற நாடு தேவன் குறித்தது. தேவன் குறித்தது நம் நாடு. பாருக்குள்ள நல்ல நாடு பாரத நாடு. இன்னைக்கு தேவையில்லாத ஒரு விவாதம், இந்தியா என்று சொல்லணுமா பாரதம் என்று சொல்லணுமா? பிரியமானவர்கள், எல்லா நாடுகளிலுமே ரெண்டு பேர் இருக்கு, பாபிலோன் கல்தேய. பாபிலோன் என்பது அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்டுடைய பேர், கல்தேயர் என்பது அவருடைய கலாச்சாரத்தை குறிக்கிற பேர். பெர்ஷியா ஏலாம், பெர்ஷியா ஏலாம், பைபிளில் ரெண்டும் வருது. ஏலாம் என்பது அந்த தேசத்தினுடைய பெயர். ஏலாம் தேசத்திலே ஊலாய் ஆற்றங்கரையிலே தானியல் சொல்லுகிறார். ஏலாம் என்பது தேசத்தினுடைய பெயர், பெர்ஷியா என்பது கலாச்சாரத்தினுடைய பெயர். இஸ்ரவேல் எபிரேய, இஸ்ரவேல் என்பது தேசத்தினுடைய பெயர், எபிரேயம் என்பது கலாச்சாரத்தினுடைய பெயர். எபிரேயர் என்று சொன்னால் ஐப்ராத் நதியை கடந்து வந்தவர்கள். எபிரேயர் என்றால் நதியை கடந்தவர்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய தொழுகை முறைகள் வேறாக இருந்தது. அவர்கள் நதியை கடந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு வந்திருந்தார்கள். எபிரேயர் ஐப்ராத் நதியை கடந்து கானான் தேசத்திலே வந்தார்கள். அவர்கள் இந்த ஜனத்தோடு கூட கலவாமல் இருந்தார்கள். அவர்களை பார்த்து, அந்த கலாச்சாரத்தை பார்த்து மற்றவர்களை எபிரேயர் என்று அழைத்தார்கள். நதியை கடந்து வந்தவர்கள், நதியை கடந்து வந்தவர்கள். இஸ்ரவேலர் என்றால் யாக்கோபிலிருந்து, எபிரேயர் என்றால் ஆபிரகாமிலிருந்து. பிரியமானவர்களே, இந்தியா என்பது சிந்து நதி பாய்ந்த ஒரு ஒரு இடத்தை, அங்கு வாழ்ந்தவர்களை இந்து மக்கள், சிந்து மக்கள் என்று சொன்னார். இந்த சிந்து என்பதை பெர்ஷியர்களாலே சொல்ல முடியாமல் ஹிந்து என்று சொன்னார். இந்த ஹிந்து என்ற சொல்லை இந்தியா என்று சொன்னார். இந்தியாவை பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நாம் அறிந்த வரலாற்றிலே குமரி முதல் இமயம் வரைக்கும் ஒரே இந்தியாவாக இருந்ததில்லை. ஆனால் மகாபாரதத்திலே ஒரே ஒரு இடத்திலே சமுத்திரத்துக்கு வடக்காக பனிமலைக்கு தெற்காக இருந்த தேசம் என்று ஒரு தேசம் குறிக்கப்பட்ட ஒரு நாடு குறிப்பிடப்பட்டிருக்கு. சமுத்திரத்துக்கு வடக்காக பனிமலைக்கு தெற்காக இருந்த நாடு என்று ஒரு நாடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே அது பாரத நாடு என்றோ இந்திய தேசம் என்றோ குறிப்பிடப்படவில்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை சமுத்திரத்துக்கு வடக்காக இருந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா சேர்ந்திருக்கலாம், பனிமலைக்கு தெற்காக இருந்த நாட்டிலே
நேபாள் பூட்டான் சிக்கிம் எல்லாம் சேர்ந்திருக்க வேண்டும், பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்ந்திருக்க வேண்டும். அநேக ஸ்டேட்ஸ், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சேர்ந்த நாட்டை ஒரு காலகட்டத்தில் இந்திய நாடு என்று அழைப்போம். நம்முடைய அரசியல் சாசனத்திலேயே இந்தியா என்ற பாரத நாடு என்று தான் இருக்கு. பிரியமானவர்களே, பரதன் என்ற ஒரு பெரிய மன்னன் இந்த வறண்ட நாட்டை ஆண்டிருக்கிறான். அந்த பரத நாட்டிலே நம்முடைய திராவிடம் கிடையாது, 57 நாடுகள் இன்றைக்கு இருந்திருக்கிறது, திராவிடம் பரதம் என்றெல்லாம். அந்த பரதன் ஆண்ட நாட்டிலே ஆப்கானிஸ்தான் ஈராக் வரைக்கும் பறந்திருந்திருக்கிறது. பரத நாட்டு பகுதி இங்கே சிக்கிம் பூட்டான் வரைக்கும் போயிருக்கிறது, அது பரதன் ஆண்ட பகுதி. இன்றைக்கு இந்த நாட்டுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறாங்க, பாரத நாடு, இந்திய நாடு. இந்த பெயர்களால் ஒரு பெரிய குழப்பம் வரக்கூடும். நம்ம நாட்டு பற்றி நமக்கு இருக்கும், நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறோம், இந்திய நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழர்களாக இருக்கிறோம், சென்னையாக இருக்கிறோம். நம்ம இருக்கிற இடத்தை குறித்து அந்த ஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நம்ம தமிழ் ஸ்தான், நம்ம இருக்கிற ஸ்தானம், அதை குறித்த ஒரு பெருமை, அதை குறித்த ஒரு உத்தரவாதம், நம்ம வாழ்கிற காலத்தை குறித்த ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர், நம் நாடு. பவுல் சொல்லுவார், என்னுடைய மக்கள் ரட்சிக்கப்படணுங்கிறது அவர் ஈன பற்று. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஏன் ஜனம் ரட்சிக்கப்படணும்? கத்தோலிக்கிலிருந்து வந்திருப்போம், நமக்கு ஒரு வைராக்கியம் வரணும், ஏன் மக்கள் ரட்சிக்கப்படணும்? இந்துலேருந்து வந்திருப்போம், ஏன் ஜனம் ரட்சிக்கப்படணும்? பிரியமானவர்கள், இந்த உணர்வுகள் குறுகியவட்ட உணர்வாக மாறிவிடக்கூடாது, ஏற்ற தாழ்வுகளை உண்டாக்குகிற உணர்வாக மாறக்கூடாது. ஆனால் என்னுடைய காலத்தை குறித்து, என்னுடைய நாட்டை குறித்து, என்னுடைய இனத்தை குறித்து எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்க வேண்டும், எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், என்னுடைய தாய் திருநாடு பாரத மாதான்னா அது ஏதோ ஒரு தேவதை நாங்கள் சொல்ல மாட்டோம்லாம். நம்ம கலாச்சாரத்தில் தாய் நாடு, தாய்மொழி, தாய் வீடுன்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. திருமணமான இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, யாராவது அப்பா வீட்டுக்கு போகிறான்னு சொல்கிறாங்க, ஏன்னு தெரியல. அம்மா வீட்டுக்கு போகிறா, தாய் வீட்டுக்கு போகிறா, எங்கள் அது அப்பா வீடு கிடையாதா? நம்ம பேசுகிறோம் தமிழ்மொழி, தாய்மொழிங்கிறோம். அப்பா வேறு பாஷையாக பேசினாரு, அப்பா என்ன இங்கிலீஷாக பேசினாரு. இது ஒரு தாய்மைக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்திலே வந்தது. சபையை கூட தாய் சபைன்னு சொல்கிறாங்களா, அப்பா வேற சபை, அம்மா வேற சபையா? பிரியமானவர்கள், அப்போ தாய் நாடு, என் தாய் திருநாடு, பாரத மாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசாக அந்த சொல்லாடலாம் ஒன்றும் கட்டி போயிடாது, தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ளே போகாது. ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். நம்ம நாடு பாருக்குள்ள நல்ல நாடு வேதத்தின் படி. பிரியமானவர்களே, இந்திய தேசத்தினுடைய பெயர் முதல் முதலாக எழுதப்பட்ட புத்தகமே நம்முடைய வேத புத்தகம் தான். எந்த புராணத்திலோ, இதிகாசத்திலே, வரலாற்று நூல்களிலேயோ, எந்த வேதத்திலேயோ இந்து தேசம் என்ற பெயர் வருவதற்கு முன்பாக, ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக, முதல் முதலாக இந்து தேசம் என்ற ஒரு தேசம் அடையாளம் காணப்பட்டதே என்னுடைய வேதாகமத்திலே தான். ஏதேன் தோட்டத்திலே பாய்கிற 4 நதிகளிலே ஒரு நதி என்னுடைய தேசத்திலே பாய்கிற சிந்து நதி என்று ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த நதியின் பெயரால் தான் இந்த தேசம் அறியப்பட்டது. அப்போ ஆதி ஆகமத்திலேயே என் தேசத்தை குறித்த ஒரு பொறுப்பு என் தேவனுக்கு இருக்கிறது. பெந்தேகோஸ்த நாளிலே பார்த்தர்கள் என்ற ஒரு கூட்டத்தார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அவர்கள் இந்தியாவிலிருந்து போனவர்கள், பாரத தேசத்திலிருந்து போனவர்கள். தோமா கிறிஸ்தவத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரவில்லை. பிரியமானவர்களே, தோமா வருவதற்கு முன்பாகவே இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள், ஒருவேளை அந்த பேர் அறியப்படவில்லை, அந்த மார்க்கத்தார், அந்த குமார கடவுளை வணங்குகிறவர்கள், அந்த அன்பின் வடிவமான தெய்வத்தை வணங்குகிறவர்கள் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறார். அந்த வழிபாட்டை நாம் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். சித்தர்கள் என்றால் சீடர்கள், இல்லாவிட்டால் இறைவனை கண்டுகொண்டவர், இறைவனை கண்டுகொண்டவர்.
பிரியமானவர், நம்ம நாடு தேவன் குறித்த ஒரு நாடு. அமெரிக்காவில் பெந்தேகோஸ்தே பரிசுத்தாவி பொழிந்தள்ளப்படுவதற்கு முன்பாக நம்முடைய இந்தியாவில் பூனேயில் பண்டிட் ரமாபாய் ஆசிரமத்தில் பரிசுத்தாவி பொழிந்தள்ளப்பட்ட சொல்லிகிட்டே போகலாங்க. பிரியமான பொருட்களே, நம்ம நாட்டை குறித்த தேவனுக்கு ஒரு பொறுப்பு உண்டு, நம்ம நாட்டை குறித்த தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு. அவருடைய 11 சீடர்களில் ஒரு சீடனை கூட அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பலை, இங்கிலாந்துக்கு அனுப்பலை, சீனாவுக்கு அனுப்பலை, ஜப்பானுக்கு அனுப்பலை, ஜெர்மனிக்கு அனுப்பலை. என் தேவன் தம்முடைய சீடர்களை ஒருவனை என் தேசத்துக்கு அனுப்பி வைத்தார். சீடர்களை ஒருவனை என் தேசத்துக்கு என் தேவன் அனுப்பி வைத்தார். அப்ப இந்த மண்ணை குறித்து, இந்த மக்களை குறித்து என் தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. பிரியமான ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இன்னைக்கு நாம் அந்த நோக்கங்களை மறந்து விட்டோம். நோவா பேழையிலே கடலிலே சமுத்திரத்திலே மிதக்கிறார். அந்த நோவாக்கு 3 பிள்ளைகள், யாபேத், சேம், காம். அந்த காமுக்கு ஒரு பிள்ளை குஷ். அந்த குள்ளை அந்த குஷுக்கு ஒரு பிள்ளை சிவா, இன்னொரு பிள்ளை ராம், இன்னொரு பிள்ளை நிம்ரோத். பிரியமானவர்கள், அந்த குஷுடைய பிள்ளை ராம் பாபிலோனிலிருந்து மேற்காக நகருகிறார், கிழக்காக நகருகிறார். அந்த குஷின மக்கள் வந்து குடியேறின இடம்தான் இன்றைக்கும் ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற இந்தோ குஷ் மவுண்டன். அங்கு வரைக்கும் இந்தியா பரவி இருந்தது இந்தோ குஷ் மவுண்டன். இன்னும் அதிலிருந்து சிலர் குடிபெயர்ந்து பனிமலை பகுதியிலே கிழக்கே குடியேறுகிறார்கள். அவர்கள் தான் குஷ்மி, குஷ் ஊர், குஷ் மக்கள் இருந்த ஊர். ஊர் என்ன தேசத்திலிருந்து வந்து குடியேறினார்கள். அந்த குஷ்மீரை தான் இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் தெரியாமல் காஷ்மீர் என்று மாற்றிவிட்டார்கள். அது குஷ்மீர். அங்கே இருந்து ஒரு ராமன் தெற்கே வருகிறான். இவர் நல்ல ராஜா. அந்த ராமனை அன்றைக்கு இருந்த மக்கள் நோவாவுடைய அவதாரம், தாத்தாவுடைய பெயரை சொல்ல வந்தவன், விஷ்ணுவா, ஸ்ரீ நோவா, விஷ்ணு என்று சொன்னால் ஸ்ரீ நோவா, விஷ்ணுவாவுடைய அவதாரம் என்று சொன்ன ராம் எங்கே இருக்கிறார்? இந்த ராம் புராணத்திலே அல்ல, இந்த ராம் வேதத்திலே இருக்கிறார். அதனால்தான் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையினுடைய பெயர் குஷ், லவா குஷ். பிரியமானவர்களே, உலகத்தில் 3 பெரிய மதங்கள், இந்து மதம், சைவம், வைணவம், இன்னொன்று பாபிலோன். பாபிலோன் மதத்தை தோற்றியவன் நிம்ரோத். இந்த குஷுடைய பிள்ளை சிவன், சிவனை வழிபடுகிற ஒரு கூட்டம். கிஷுடைய பிள்ளை ராம், ராமை வழிபடுகிற ஒரு கூட்டம். இந்த மதங்கள்லாம் எங்க இருக்கு? வேதத்தில் இருக்கு ஐயா. நாம் இதையெல்லாம் பார்க்காததினாலே தான், நாம் ஏதோ நம்மை அந்நியர்கள் போல நினைத்து கொண்டது போலதான். நம்மை ஆண்டவர் தான் ராம். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் தான் ராம். நம் தமிழர்கள் அந்த நாட்களில் ஆண்டவர் ராமன். எல்லாம் வரலாற்றில் உள்ளவர்கள். நம்ம நாடு வரலாற்று முக்கியத்துவம், கலாச்சார முக்கியத்துவம், பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு. இந்த நாட்டில் இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில். இந்த நாடு, இது நம் நாடு, நம் நாடு என்ற உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரணும். பிரியமலை சொல்லிட்டே போகலாம். யோசுவா காலைப்புடைய நாட்களில் எங்கள் 12 பேர் காணான வேவு பார்க்க போகிறாங்க. வேவு பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, நாங்கள்லாம் அவங்க கண்ணுக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், எங்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம், அவங்க பார்வைக்கும் அப்படியே இருந்தோம்,
எங்க பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். இன்னைக்கு அவன் நம்மளை வெளிநாட்டுக்காரன்னு நினைக்கணும் இல்லையோ, நம்ம பார்வைக்குமே நம்ம இந்த ஊர்ல இல்லாதவங்க மாதிரி நினைச்சுக்கிறோம். நம்ம பார்வைக்குமே நம்ம வெளிநாட்டு கலாச்சாரங்களை பின்பற்றுவர்களாக நம்மை நினைத்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்கள், நம்ம இந்த ஊருக்காரங்க, நம்ம இந்த மண்ணின் மைந்தர்கள், நம்ம இந்து தேசத்தை சேர்ந்தவர்கள். கலாச்சாரத்தினால் இந்த மண்ணுக்குரியவர்கள். அதில் பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், நம்முடைய வேத கலாச்சாரம் எந்த வகையிலேயும் இந்த மண்ணுக்கு மாறுபட்ட ஒரு கலாச்சாரம் கிடையாது. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்னு சொன்னானே, இந்த மண்ணுக்குரியது. பிரியமானவர்கள், அன்றைக்கே சித்தர் திருமூலர் அவர் ஒரு திருமந்திரமாக, மந்திரம் என்றால் வேற ஒன்றும் அல்ல, ஜபம், திருமந்திரம் ஒரு ஜபமாக திருமூலர் சொல்லி வைத்தார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அந்த முழு பாட்டில் என்ன சொல்றாருன்னா, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் சிறப்பினை, வானத்துக்கு போகிற வழியினை நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்த பிறகு அது எனக்குள்ளே அடக்கி வைக்கக்கொள்ள கூடாது. என்னுடைய வாழ்க்கையே, என்னுடைய மந்திரமே, என்னுடைய ஜபமே, அதான் திருமந்திரம், என்னுடைய மந்திரமே அதை மற்றவர்களுக்கு காண்பிப்பதாக இருக்க வேண்டாதான் வாழ்க்கை. இதில் என்னங்க கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்குது? இது கிறிஸ்தவத்துக்கு என்ன விரோதமாக இருக்குது? பிரியமானவர், என்ன அழகாக இருக்கு பாருங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், என்ன இன்பம்? வானத்துக்கு போகிற வழியை நான் கண்டுபிடித்து விட்டேன். அது இப்போ எனக்கு மந்திரமாக இருக்குது, என்னுடைய ஜபமாக இருக்குது. அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவது தான் வழியாக இருக்கிறது. யாராவது நீ ஏண்டா பைபிளை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன்னா, திருமூல திருமந்திரத்தில் என்ற சொல்லி வச்சுட்டு போயிட்டான், என் பாட்டேன், என் முப்பாட்டை சொல்லி வச்சிருக்கிறான், என்னுடைய தமிழ் கலாச்சாரம் சொல்லி வச்சிருக்குது, சித்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு, என்ன சொல்லி வச்சிருக்காரு, வானத்துக்கு போகிற வழியை நீ கண்டுபிடிச்ச பிறகு அதுவே உன்னுடைய மந்திரமாக இருக்கணும், அதுவே உன்னுடைய ஜபமாக இருக்கணும், அதை மற்றவர்களுக்கு சொல்லுவதே உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கணும். முப்பாட்டன் திருமூலர் சொல்றியா? அதனால நான் சொல்றேன், என் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். என்ன இன்பம்? டீ காபி இன்பமா, கோகோ கோலா இன்பமா, பவன்டா இன்பமா? என் பெற்ற இன்பம் என்ன இன்பம்? திருமூலர் சொல்றாரு, வானத்துக்கு போகிற வழியை நான் கண்டுபிடித்து இருக்கிறேன், அதுதான் என்னுடைய இன்பம் என்று சொல்லுகிறார். அந்த இன்பத்தை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அதான் என் மந்திரம் என்று சொல்லுகிறார். இவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பிரியமானவர்கள், நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய நாடு. சிவவாக்கிய சித்தர் பாடுற, செம்மலர் நோந்தால் சேர விட்டு அம்மலம் கழுவி, அன்பரோடு மருவி, மாயம் நீக்கி, இலக்கியமாக போகிறேன் தெரில, கொஞ்சம் நினச்சிக்கோங்க. செம்மலர் நோந்தால் பலியாகி சிவந்த பாதங்களை உடைய அவரை சேர விடாமல், வேற யாருங்க எந்த தெய்வங்க பலியாகி சிவந்த பாதங்களை உடைய தெய்வம்? பலியாகி ரத்தம் தோய்ந்த பாதங்களை உடைய அந்த பாதங்களை சேர விடாமல் இருக்கிற அம்மலம் கழுவி, அந்த பாவத்தை எல்லாம் நீக்கி, அன்பரோடு மருவி, அவரோடு ஒன்றாகி, மாலர எல்லா மாய்மாலத்தையும் நீக்கி, நேயம் மலிந்தவர் அன்பினால நிறைந்து, என்ன அழகா சொல்லிட்டு போறாருங்க. அப்படி அவரை தொழணும், அப்படி சாமி கும்பிடணும், நம்ம அதெல்லாம் தப்புன்றோம். நமக்கு டிங்கிரி டிங்காலே ஜிங் ஜாங் குத்துக்கெல்லாம் கொண்டாட்டம், ஹோய் ஹோய் அப்படின்னா சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது, அப்படின்னா சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. லெஃப்ட் ரைட்டு, கிவ் ஃபைவ் கிவ் டென், கிளாப் கிளாப், ரவுண்ட் ரவுண்ட், சுற்றி 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 சுற்றினா சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. பக்தி பரவசத்தோடு செம்மலர் நோந்தால் சேரப்பட்டு அம்மலம் கழுவி, அன்பரோடு மருவி, மாலர நேயம் அழிந்தவ, வேடமும் குடியிருக்கும் கோயிலும் தான் ஆக்கி அரந்தன் தொழுமே. அவருடைய வேஷத்தை தரித்து தேவ சாயலாக மாறி, தேவன் குடியிருக்கிற கோயிலாக என்னை ஆக்கி, நான் அவரை தொழணுப்பா அப்படின்னு பாடுறான். என்ன அருமையான பாட்டையா! நம்ம நாடையாது, நம்ம கலாச்சாரம், நம்ம இலக்கியம், நம்ம தொழுகை முறை,
செம்மலர் நோந்தால் சேர ஒட்டா அம்மலம் கழுவி அவருடைய பாதத்தை சேர விடாம இருக்கிற எல்லா மலத்தையும் எல்லா அசுத்தத்தையும் எல்லா பாவத்தையும் கழுவி அன்பரோடு மருவி அவரோடு கூட ஒன்றாகி மாலர எல்லா மாய்மாலத்தையும் விட்டு நேயம் மலிந்தவ அன்பினால நிறைந்து அவர் தம் வேடமும் அவருடைய சாயலாக மாறி அவர் குடியிருக்கிற கோயிலாக என்னை ஆக்கி அவரை தொழணும் யார்னு ஒருத்தன் சொல்லி கொடுத்தனே தப்பாங்க தப்பா இது. இதை விட ஆராதனைக்கு வேற ஒரு டெஃபினேஷன் எனக்கு இருக்கான்னு தெரியலைங்க. மேற்கத்திய முறையில் நம் நாடு நம் வாழ்கிற காலம் திரும்ப அந்த அப்போஸ்தலர் 17:26 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் வச்சாரு, சிலர் அசாமில் வச்சாரு, சிலர் ஒரிசாவில் வச்சாரு, சிலர் இங்கிலாந்தில் வச்சிருக்காரு, சிலர் ஆப்பிரிக்காவில் வச்சிருக்காரு. பூமி எங்கும் குடியிருக்க பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். குடியிருக்கும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நம்ம குடியிருக்கிற எல்லையை குறித்திருக்கிறார். நாம் இந்த நாட்டில் இருக்கிறோம். இந்த நாட்டை குறித்த ஒரு உத்தரவாதம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வேண்டும். நாம் வாழ்கிற காலத்தை குறித்த ஒரு தரிசனம் ஒரு வாரம் வேண்டும். அந்த காலத்தில் நம்ம என்ன ஊழியம் செய்யணும்? இன்றைக்கு இருக்கிற காலத்தில் நம்ம என்ன ஊழியம் செய்யணும்? நம் நாடு நம்முடைய கனவு. இது நம்முடைய கனவு இல்லை. உபனிஷத்துன்னு நினைக்கும் வேதத்துக்கு முன்னர் உபனிஷத். அந்த உபனிஷத்து என்றால் டியூட்டனாமி மாதிரி உபதேசங்கள், சில போதனைகள். உபதேசம் உபனிஷத் இல்லைன்னா அவரோடு ஒன்றாய் வாழ்வது என்ற அதுக்கு பொருளாக இருக்கட்டும். அதில் நல்ல சில ஜபங்கள்லாம் இருக்கு. அந்த உபநிஷத்து முடிகிறதான் அசத்துவமா சத்கமய அப்படின்னு சொல்லி வருது. அசத்தியத்து வந்து சத்தியத்துக்கு நேராக நடத்தும், இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே நடத்தும். ஃப்ரம் டெத் டு ஃப்ரம் மார்டாலிட்டி டு இம்மார்டாலிட்டி, சாவுலேருந்து சாவாமைக்கு என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி அது முடியுது. நல்ல ஒரு ஜபம். இருளில் இருக்கிற ஜனம் பெரிய வெளிச்சத்தை காணும். அசத்தியத்துக்கு பின்னால் போகிற மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சாவாமையிலிருந்து சாவிலிருந்து சாவாமையை நம்ம தரித்து கொள்ளணும். அது நம்முடைய ஜபமாக இருக்கணும். நம்முடைய முற்பிதாக்களுக்கு அந்த கனவு இருந்திருக்கு. அந்த கனவுக்கும் இன்றைக்கி நமக்கு இருக்கிற கனவுக்கும் வேறு வித்தியாசம் வேண்டியதே இல்லை. என் ஜனம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரணும். என் ஜனம் அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு வரணும். என் ஜனம் சாவிலிருந்து சாபாமைக்கு வரணும். இதோட வேற என்ன பெரிய ஜபம் இருக்க முடியும்? வேற என்ன பெரிய கனவு இருக்க முடியும்? இதான் நம்ம ஊழியம். ஒரு முறை நான் பள்ளியில் பணி செய்யும்போது எங்கள் முதல்வர் கிறிஸ்தவர். அப்போதே நான் கிறிஸ்தவத்தில் நல்லா அறியப்பட்ட ஒரு எவாஞ்சலிஸ்டாக பல இடங்களில் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிற காலம் அது. பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துட்டே ஊழியம் செய்கிறேன். பிரியமானவர்களே, நேஷனல் இன்டக்ரேஷன் தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் வருகிறது. அதில் ஒரு நாள் மதத்தினாலே ஒருமைப்பாடு, நேஷனல் இன்டக்ரேஷன் த்ரூ ரிலீஜன். நான் ஊரறிந்த பாப்பான்ன மாதிரி ஊரறிந்த கிறிஸ்தவ பிரசங்கியா வேலை செய்கிறேன். எங்கள் முதல்வர் ஒரு கிறிஸ்தவர் என்னை கூப்பிட்டு நேஷனல் இன்டக்ரேஷனுக்கு பேசுன்னு சொல்கிறார். சொல்லும்போதே கிறிஸ்தவத்தை பேசக்கூடாது, ஏன்னா மதத்தினாலே ஒருமைப்பாட்டை பேசுகிற அந்த விழாவில் போய் நான் மதத்தினாலே வேறுபாட்டை பேச முடியாது. பேச சொன்னார். என்னுடைய சாட்சியை சொன்னேன், தைரியமாக சொன்னேன். சொல்லிவிட்டு நான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தேன், அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஓப்பன் கிரவுண்டில் பிராமின் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஓப்பன் கிரவுண்டில் என்னை ஏற்று ரட்சித்தார், மாற்றினார், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் என்கிறத சொன்னேன். சொல்லிட்டு
எல்லா பிள்ளைகளையும். நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கை ஜபமாக செய்யுங்க. இப்போமே எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து செய்யுங்க. அசுத்தமாக அசத்தியமாக சத்கமய ஆண்டவரே, எங்களை அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு நேராக நடத்த ஆங்கிலத்தில் அந்த பிரேயரை நடத்தணும். லீடர்ஸ் ஃப்ரம் ஃப்ரம் அன்ட்ரூ டு ரியாலிட்டி, லீடர்ஸ் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட், லீடர்ஸ் ஃப்ரம் மார்டாலிட்டி டு இம்மார்டாலிட்டி அப்படின்னு அந்த ஜபத்தை சொன்ன ராம்ன டீச்சர்ஸ்லாம் வந்து கை கொடுத்தாங்க. இவ்வளோ அழகாக பேசுனீங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ லேமேன் எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப்பில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர் கோபா வேஷத்தோடு வந்தாங்க. நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு எல்லாரையும் உபநிஷத்தை சொல்ல வச்சுக்கியே பாவி, நான் சுந்தரத்துக்கு லெட்டர் போடுறேன், நீ அவர் பக்கத்தில் நீ மேடல நீ மொழி பெயர்க்காத, இனிமே நீ கிறிஸ்தவ கூடத்தில் பிரசங்கம் பண்ண போகாத, எல்லார் வாயாலும் உபநிஷத்தை சொல்ல வச்சுக்கியே பாவி அப்படின்னு பாவினே சொன்னேன். சின்ன பிரியமான நம்முடைய கனவு எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்கிற குத்து வழக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லார் வீட்லேயும் சிலுவை வைக்கணும், இல்லைன்னா கேண்டில் வைக்கணும்னு கனவு கணக்கு. அவங்க வீட்டில் இருக்கிற வேலு திரிசூலத்தெல்லாம் உடைச்சிட்டு எல்லாரும் அவங்க வீட்டில் சிலுவை வைக்கணும். இதா யாச்சவன், இதா கனவு? இதுவரைக்கும் தீபாவளி கொண்டாடினவங்கெல்லாம் இனிமே கிறிஸ்மஸ் கொண்டாடணும். தீபாவளிக்கு புடவை எடுத்தவங்கெல்லாம் இனி கிறிஸ்மஸுக்கு தான் புடவை எடுத்தோம். பிரியமானவர்களே, இது மதமாற்றம். இதுக்கு நேராக நம்முடைய ஊழியம் போக்கூட வேல் என்ற ஒரு கொலைக்கருவை எடுத்துவிட்டு, திரிசூலம் என்ற ஒரு கொலைக்கருவை எடுத்துவிட்டு, சிலுவை என்ற ஒரு கொலைக்கருவை வைப்பதினாலே நம் நாடு ஒருவேளை கிறிஸ்தவ நாடாக மாறலாம். ஆனால் நம்ம நாட்டில் சத்தியம் ஜெயிக்க மதமாற்றம் வரலாம், மதமாற்றம் வரலாம். நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை எல்லாம் மாற்றி நமக்கும் அர்த்தம் தெரியாத பல ஆங்கில பெயர்களெல்லாம் வைத்து ஒன்று கிறிஸ்தவங்க ஜார்ஜிங்கிறவங்க நம்ம அடிமையாக்கினவன் பேர், அதை வைக்கிறதுல என்ன பெருமை? நம்மை அடிமையாக்கி ஆண்டவன் ஜார்ஜி. நம்ம தமிழர்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய பரந்த மனம், நம்மை அடிமையாக்கினவன் பேரை கூட நம்ம வச்சுக்குவோம். வாஷிங்டன் ஒருத்தர்னா அவன் பேரில் ஒரு ஊர் இருக்குது, வாஷிங்டன் ஒரு ஊர் இருக்குது, வாஷிங்டன்ங்கிற ஊர் பேரை வச்சா கிறிஸ்தவன், மதுரை மதுரை வீரன் பேர் வச்சா இந்து. நமக்கே கேவலமாக தெரியலை, நம்ம ஊர் பேரை வச்சா அவன் இந்து ஆயிடுவான், ஆனால் வெளியூரில் உள்ளவன் பேரை வெளியூர் பேரை வச்சா கிறிஸ்தவன், வாஷிங்டன், மிஸ்டர் வாஷிங்டன். எங்கே போயிட்டு இருக்கிறோம்? நம்முடைய கனவு என்ன? புதுசாக வந்தவங்களை வர்ற விசுவாசிக்கலாம், பேர் மாத்திரதா நம்ம கனவு? நான் சொன்னது போகிற லக்ஷ்மி லிடியா வாக்கிட்டு ஒரு நல்ல பிள்ளை வந்துருப்போம், என்னம்மா பேர்? தேன். சரி, நாளிலிருந்து டயரா. அட பாவமே, நல்ல தேன் அப்படிங்கிற பேரை மாற்றி உடம்பெல்லாம் மார்பு உடைச்சிருக்கிற ஒரு டயனா பேரை வைக்கிறோமே, இது என்ன பெரிய மத மாற்றம் பண்ணிட்டோம்? மாறுங்க, நான் சொல்கிறேன். நம்முடைய கனவு என் தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுறேன். அந்த உபநிஷத்தில் ஒன்று தான் முண்டக்கா உபநிஷம் சொல்லுவாங்க, அந்த உபநிஷத்தில் வருகிற ஒரு வார்த்தை தான் சத்தியமே ஜெயதே. இதான் என் நம்ம கனவு. என் தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். என் தேசத்தில் சத்தியம் ஜெயிக்கணும். என் அரசியலில் சத்தியம் ஜெயிக்கணும். என்னுடைய மதத்தில் சத்தியம் ஜெயிக்கணும். என்னுடைய அரசு துறைகளில் சத்தியம் ஜெயிக்கணும். என்னுடைய கல்வித்துறையில் சத்தியம் ஜெயிக்கணும். என்னுடைய அரசியல் கட்சிகளிடையே சத்தியம் ஜெயிக்கணும். என்னுடைய பட்டி தொட்டிகளிலும் சத்தியம் ஜெயிக்கணும். பட்டணங்களிலும் நகர்ப்புறங்களிலும் சத்தியம் ஜெயிக்கணும். குக்கிராமங்களிலேயும் பெரிய கிராமங்களிலேயும் சத்தியம் ஜெயிக்கணும். பாராளுமன்றத்திலே சத்தியம் ஜெயிக்கணும். நாடாளுமன்றங்களிலே சத்தியம் ஜெயிக்கணும். பஞ்சாயத்துகளிலே சத்தியம் ஜெயிக்கணும். என் தேசத்தில் சத்தியம் ஜெயிக்கணும். சத்தியமே ஜெயத்தை. என் தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. இது என்ன கிறிஸ்தவமா? ஒன்று நேசிக்கிறது போல பிறனை நேசி கிறிஸ்தவமா? இது ஒரு மதமா? உன் பே தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா? மதம் ஆயாது, சத்தியம். அதான் வாழ்க்கை முறை.
அதான் வாழ்க்கை முறை. கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது மதம். தகப்பனின் தாயின் கனம் பண்ணுவது கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. குட் ஃப்ரைடேக்கு இயேசு செத்தார், ஈஸ்டருக்கு இயேசு உயிர் தெழுந்தார், அல்லேலூயா அப்படின்னு பாட்டு பாடுறது மதம். என்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. இன்றைக்கு மத மாற்றத்தை நம்முடைய நாடு ஏற்றுக்கொள்ளாது. இதை விட அர்த்தமுள்ள மதம் அவர்களுக்கு இருக்கிறது. சூரிய பகவான் பிறந்த நாளை கொண்டாடுவதை விட தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதில் அர்த்தம் உண்டு. இருள் நீங்கி ஒளி வருகிற ஒரு பண்டிகை. இந்த தீபாவளி பண்டிகைக்கு இயேசு தேவாலயத்துக்கு போனார் என்று இருக்கிறது. நான் சொல்லுவேன், கிறிஸ்துமஸா தீபாவளியா என்றால் அர்த்தமுள்ள பண்டிகையை தீபாவளி என்று. பிரியமானவர்கள், வெறும் மதமாற்றத்தை விட்டு வெளியே வர தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவினால. சத்தியம்னா என்ன? உன்னை நேசிக்கிறவர் பிறனை நேசி சத்தியம். பொய் சொல்லாதிருப்பாயாக சத்தியம். பிறன் பொருளை இச்சையாது இருப்பாயாக சத்தியம். முந்தையெல்லாம் ஒரு ஆத்ம பாரம் இருந்துச்சு, நரகத்துக்கு போகிறவங்களை எப்படியாவது பிடுங்கி எடுத்து பரலோகத்தில் சேர்க்கணும். இன்னைக்கு ஒரு இச்சை இருக்குது, மற்ற சபைக்கு போகிறவங்ககிட்ட எப்படியாவது பேசி நம்ம சபையில் சேர்த்துக்கணும். ஒரு சபையில் பிரச்சனை என்ன சில வெளிப்பாடு வருது, அந்த சபையில் பிரச்சனை இருக்கிறனாலேயே கர்த்தர் எனக்கு ஊழியத்தை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, முந்தையெல்லாம் பேப்பரில் போடுவாங்க, பிள்ளை பிடிக்கிறவர்கள் ஜாக்கிரதைன்னு போடுவாங்க. இந்த ஆத்மாவை பிடிக்கிற ஊழியக்காரர்களை பற்றி ஜாக்கிரதையாக இருங்க. அழிந்து போகிற ஆத்மாக்களை பிடிக்கிறவங்க இல்லை. யாராவது பைபிளை தூக்கிட்டு போயிட்டா போதும், பிரைஸ்லா சிஸ்டர் எந்த சபைக்கு போகிறீங்க அப்படியா, அங்கேயா போகிறீங்க, சரி ஏதோ நான் ஜெபம் பண்ணுறேன். என்னங்க, நாங்கள் ரொம்ப குழப்பம் நாங்களே, பிள்ளை பிடிக்கிறவன் ஜாக்கிரதை. சிஸ்டர் எங்கள் சபையில் வந்து ஒரு நாள் சாட்சி சொல்லுங்க. அவன் சபையில் இருக்க விசுவாசம் யாருக்குமே சாட்சி கிடையாதா? வெளி சபைக்கு வரந்தான் வந்து சாட்சி சொல்லணுமா? அவன் சபையில் அவன் சபையில் சாட்சியே இல்லையா சிஸ்டர்? அங்கே உங்களுக்கு ஒரு ஊழியமும் இல்லை சிஸ்டர். இங்கே நீங்கள் சண்டே கிளாஸ் எடுங்க சிஸ்டர். பிள்ளை பிடிக்கிறவங்க, அது மாதிரி ஆத்மாக்களை பிடிக்கிறவங்க, என் தேசம், என் கனவு, என் தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் உருவாக வேண்டும். அவரை ஃபாலோ பண்ணுறவங்க, அவரை இமிட்டேட் பண்ணுறவங்க, அவர்கள் பேசிவிடும் நாவுகள் எழுமணும், அவர் போல் அலைந்துடும் கால்கள் வரணும். அவர் யார் எந்த மதத்திலையும் சேருங்கன்னு சொல்லலை, என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னாரு, என்னை இமிட்டேட் பண்ணுங்கன்னாரு. அவரை இமிட்டேட் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் உருவாக வேண்டும். இந்த ஒரே கனவு நம்ம நிறுத்தணும், இந்த ஒரே கனவு நம்மை நறுக்கணும். பெரியமான சத்தியமே ஜெயத்து, என் தேசம் அவர் அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். இந்த வேதத்தை ஒரு மத நூல் என்று பார்க்காமல் இந்த வேதம் தான் வாழ்க்கையின் வழிகாட்டி என்று பார்க்கணும். புருஷன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், உடன் பிறந்தவர் எப்படி இருக்கணும், முதலாளிகள் எப்படி இருக்கணும், வேலைக்காரர்கள் எப்படி இருக்கணும், இதாயா வாழ்க்கை என்று வகையறுத்து காண்பித்தது என்னுடைய வேதாகம். என்னுடைய வேதாகம் ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும், பொருளாசை இல்லாமல் இருக்கணும், எப்படி எப்படி உதவி ஊழியர்கள் இருக்கணும், மேய்ப்பர்கள் போதர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது சொல்லிக் கொடுக்குது என் வேதம். என் வாழ்க்கை முறை, நான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று வழிகாட்டுகிற நூல். இதில் மதமே கிடையாது, இது ஒரு வழிபாட்டு நூல் அல்ல, இது வழிகாட்டு நூல், வெற்றி வாழ்க்கைக்கு வழிதறைகிற நூல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நேரம் வேகமாய் கடந்து போய் கொண்டிருக்கு. சடங்காச்சாரம் என வேதத்தில் ஒன்றே ஒன்று புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு. பல முறை சொல்லியிருக்கேன், இந்த திருமுழுக்கு நம்முடைய கலாச்சாரத்துக்கு மாறுபட்ட ஒன்றால் குடும்பத்தில் சண்டை வந்தால் கூட தலை முழுகிட்டு போடா அப்படின்னா, நான் அந்த குடும்பத்துக்கு முழுக்கு போட்டேன், அந்த பழக்கத்துக்கு முழுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த முழுக்கு என்று சொல்கிறது பழைய வாழ்க்கைக்கு மறித்து புது வாழ்க்கையை தொடங்குவேன். அதனால தான் தந்திரமாக ராவணனை கொண்ட ராமன் நம்முடைய தாய் திருநாட்டில் இந்திய மண்ணில் கால் வைக்கிறாரு. அவருக்கு மனசு பட படன்னு அடிக்குது, சே இந்த வில்லுன்னு தானே அந்த நல்ல ஒரு தமிழன்,
அந்த ராவணன் பெரிய மூளைக்கார ஆயிரம் தலை அவனுக்கு, அவனை தந்திரமா நான் கொன்னுட்டேனே. அந்த பாவ மன அவரை வதைக்குது, அந்த வில்ல முறித்து போடுகிறார். அதான் தனுஷ்கோடி, நல்ல மனுஷன். இன்னும் அவருக்கு ஒரு சமாதானம் வரல, அவர் செய்த ஒரு பாவத்துக்கு நிவாரணம் கிடைக்கல. ராவனுடைய தம்பியுடைய உதவியாலேயே நான் ராவணனை கொன்னுட்டேனே, அந்த வேதனையில் அந்த பாவம் தீரணும்னு இந்த மண்ணில் கால் வைப்பதற்கு முன்பாக, பிரியமானவர்களே, அந்த மாமன்னன் ராமன் ராமேஸ்வரத்தில் முழுக்கு எடுத்தான். திருமுழுக்கு இவனை கிறிஸ்தவன் ஆக்கும் என்று சொன்னால் முதல் கிறிஸ்தவன் வரலாற்றிலே ராமன். பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறான். ஆனாலும் இன்றைக்கு ராமேஸ்வரத்தை முழுக்கு போடுறதுக்கு தெரியும், என் பழைய பாவம் முடியலை, காசிக்கு போகிறாங்க. காசியில் முழுக்கு போட்டாலும் தீரலை, ராமேஸ்வரம் வர்றாங்க. அப்படியானால் இந்த திருமுழுக்கு எடுப்பது, மகாமகத்தில் போய் திருமுழுக்கு எடுப்பது என் கலாச்சாரத்தோட வந்திய ஒன்று. ஆனால் எங்கே எத்தனை இடத்துல போய் திருமுழுக்கு எடுத்தாலும் எனக்கு திருப்தி இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய பாவங்களுக்காக மரித்து உனக்காக இரத்தம் சிந்தினேன், அந்த இயேசுவின் நாமத்தில் உன் பாவ பரிகாரத்துக்காக ஒரு முறை நீ திருமுழுக்கு எடுத்துக்கோ. பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு புது வாழ்க்கையை தொடங்கு. அதுதானே பவுல் சொன்னார், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அப்படின்னு நம்ம பைபிள் லாங்குவேஜ் விட்டுட்டேக்குள்ள தமிழுக்கு வாங்க. பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் புதிதான வாழ்க்கை முறை. என்ன வாழ்க்கை முறை, என்ன வாழ்க்கை முறை? நம்முடைய பண்பாட்டுக்கு இடங்க, அடக்கமாக உடுத்துங்க வாழ்க்கை முறை. மனைவி மாதிரி உங்களுக்கு புருஷர் கீழ்ப்படிங்க வாழ்க்கை முறை. இதில் என்ன மதம் இருக்குது? புருஷன் மாதிரி உங்கள் மனைவியை நேசிங்க, இதில் என்ன வாழ்க்கை முறை இருக்குது? நீ குடிச்சிட்டு வெறிச்சிட்டு குடும்ப பாரம் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் நீ சுத்தாத, உன் குடும்பத்தை கவனி. பிரியமலை தான் வாழ்க்கை முறை. ஒருத்தன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால், கவனியாமல் போனால் அவிசுவாசிலும் கேடு கட்டவன். வாழ்க்கை முறை, நம்ம மக்கள் வாழ்க்க வேண்டிய முறை இதான். பிரியமானவர்களே, நம்முடைய கனவு, என் தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். மூன்றாவது சுருக்கமாக சொல்லி, அநேக ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகளும் இருக்கின்றன. இந்த தேசத்தில் என்னுடைய கடமை, நான் வாழ்கிற எல்லை, நான் வாழ்கிற காலம் என் தேவன் குறித்திருக்கிறார். இது சர்வாதிகார ஆட்சியின் காலம் அல்ல, இது மன்னர் ஆட்சியின் காலம் அல்ல, மக்களாட்சி, மக்களாட்சியின் காலம். இந்த காலத்தில் என்னுடைய கடமை என்ன? இந்த காலத்துக்கு எனக்கு தொடர்பில்லை என்று இருக்க முடியுமா? பிரியமானவர்களே, நம்முடைய இந்த காலத்தில் நம்மை ஆளுகிறவளை தேர்ந்தெடுக்கும்படியான ஒரு தேர்தல் முறை இருக்கு. வசனங்கள் எல்லாம் சுட்டி காட்ட நேரம் இருக்கு. ராஜாக்களை அவர் ஏற்படுத்துகிறார், ராஜாக்களுடைய இருதயங்களை அவர் ஆளுகிறார். நதிகளை திருப்புவது போல தன்னுடைய விருப்பத்தின்படி ராஜாக்களுடைய இருதயங்களை அவர் திருப்புகிறார். அவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்றெல்லாம் வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. எல்லாரும் ஊழியர்கள், அந்த வசனங்களை இப்பொழுது சுட்டி காட்ட நேரம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு பிரியமானவர், நம்முடைய தேசத்திலே ஒரு நல்லாட்சி மலர நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தனித்தனியாக ஜெபியுங்கள், கூடி கூடி ஜெபியுங்கள், சபையாக ஜெபியுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள். இப்படிப்பட்ட உயர்வான உணர்வுள்ளவர்கள் சேர்ந்து ஜெபியுங்கள். அந்த நாட்களிலே அந்த அரசாட்சியை பற்றி ஒரு தரிசன தேவன் யோசேப்புக்கு தருகிறார். தேசம் பஞ்சத்தில் வாடுது, வாட போகுது. பார்வோனுக்கு ஒரு கனவு வருகிறது, ஏழு கொழுத்த பசுக்கள், ஒரு ஏழு மெலிந்த பசுக்கள், ஏழு மெலிந்த பசுக்கள் கொழுத்த பசுக்களை தின்றுது. ராஜாக்கு என்னன்னு புரியலை, கனவு இருக்கு, புரியலை, என்ன செய்யணும்னு தெரியலை. அங்கே ஒரு யோசேப்பு இருக்கிறான், இறையறல் பெற்ற மனிதன் இருக்கிறான். இந்த அரசாங்கத்து காரியத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை என்று இல்லை, அவனுக்கு ஒரு தீர்வு வருது. ஜனங்களுக்கு ஜீவரட்சணை உண்டாகும்படிக்கு
ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படி, பஞ்ச நிவாரணம் உண்டாகும்படி அவனுக்கு ஒரு தரிசனம் வருது, அவனுக்கு ஒரு தீர்வு வருது. ராஜாவுக்கு ஒரு தரிசனம், யோசேப்புக்கு தீர்வு. உடனே யோசேப்பு அவர் சொல்கிறார், ராஜாவே நல்ல 7 வருஷம் வருது, நல்ல வேளாண்மை இருக்கும், நல்ல அறுவடை இருக்கும், போதுங்கிறதுக்கு மேலே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு கட்டளை போடுங்க, 5ல் 1 ட்ரெஷரியில், கஜானாவில், கவர்மெண்ட்டுடைய ஸ்டோர் ஹவுஸில் வந்து சேர்த்துற சொல்லுங்க. அதான் இன்னைக்கு சொல்கிறாங்க, மாம்பழம் நிறையா விளையுது, எங்களுக்கு ஜூஸ் எடுக்கிற ஒரு ஆளை வச்சு கொடுங்க, மல்லிகைப்பூ நிறையா பூத்துடுச்சு, இங்கே ஒரு நறுமணம் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை வச்சு கொடுங்க சொல்கிறாங்கல்ல. அன்னைக்கு யோசேப்பு சொன்னாய்யா, 5ல் 1 20% உலக வரலாற்றிலே டேக்ஸ் சிஸ்டம், அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஒரு டேக்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்தது வரலாற்றிலே வேதத்தில் சொல்லப்பட்ட யோசேப்பு. 10ல் 1 டேக்ஸ் கொடியான், சாரி 10ல் 2, 5ல் 1 20% டேக்ஸ் எல்லாருக்கும் கொண்டு கொடுத்த அன்னைக்கு அவனுக்கு கஷ்டமாவே இல்லை. அது கவர்மெண்ட் தானே, அதான் கவர்மெண்ட், அதான் அரசாட்சி. எல்லாம் கொண்டு வந்து 20% டேக்ஸ் கொடுத்தான். 7 வருஷம் பஞ்சம் வந்துச்சு. எகிப்தில் இருந்த மக்கள் மாத்திரம் இல்லை, அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா? எகிப்தில் இருந்த மக்கள் மாத்திரம் இல்லை, அன்றைக்கு அறியப்பட்ட உலகம் முழுவதும் பஞ்சம் வந்தது. அந்த ஒரு யோசேப்பினுடைய தீர்வு அன்றைக்கு மக்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றியது. அந்த ஒரு யோசேப்பாக ஏன் நீங்க வரக்கூடாது? ஏன் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு, நாம் வாழ்கிற காலத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு ஏன் நம்ம கையில் இருக்கக்கூடாது? ஏன் நம்ம கையில் இருக்கக்கூடாது? நமக்கு அதை குறித்த பொறுப்பு உண்டா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அந்த ராஜாக்களை அவர் ஏற்படுத்துவதற்கு நாம் துணை நிற்கிறோம். நம் மூலமாக அவர் ராஜாக்களை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய கடமையை நாம் ஆற்ற வேண்டும். நம்முடைய தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். 2 காரியம், 1 ஜபம், 1 ஜபம், 2வது நாம் இருக்கிற தேசத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட, நம்முடைய தேசம் சுபிட்சம் பெற, நம்முடைய தேசத்திலே வளமான ஒரு வாழ்வு இருக்க நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆவி நம் மேல் இருக்கு. எதற்கு பரிசுத்த ஆவி நம் மேல வந்திருக்கு? நேராகுது, ஒரு வேத பகுதியை வாசித்து நான் இப்போதைக்கு முடிக்கிறேன். தொடர்ந்து சில ஜப குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சின்ன பாஸ்டர் எல் ஜோசப் ஐயாவுடைய குறிப்பேட்டையும் உங்களுக்கு வெளியிட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஏசாயா 11வது அதிகாரம், ஒரு 10 வசனத்தை வேகமாக வாசித்து முடிச்சிருவோம். ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. வாசிக்கக்கூடியவர்கள், ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், அவருடைய ஆளுகை எப்படி இருக்குமா? அவருடைய கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரி, ஏழைகளை நியாயம் விசாரித்து, அப்படி ஒரு ஆட்சி வரணுங்க. கண் கண்டபடி தீர்ப்பு செய்யாமல், காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து என்றல்ல, ஏழைகளுடைய நியாயத்தை விசாரித்து. இன்னைக்கு ஏழைகளுடைய நியாயம் எடுபட்டு போகிறது. நமக்கு ஒரு நல்லாட்சி வர வேண்டும், ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், ஏழைகளுடைய நியாயம் தள்ளுபடியாக கூட, நீதிமன்றங்களில் நியாயங்களை நியாய தீர்ப்புகளை விலை கொடுத்து வாங்குகிற ஒரு கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற நீதி அரசர்கள் மேல் வழக்கு போடுகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும், இப்படி ஒரு ஆட்சி வரணும்.
என்ன ஆட்சி? நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, நீதியின்படி ஏழைகளுக்கு நியாயம் செய்து, வாசிங்க, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, யதார்த்தத்தின்படி உண்மையின்படி இயல்பின்படி பூமியில் உள்ள சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, அதற்குள்ள வடமொழி சொல்றதான் தலித். தலித் என்றால் ஒதுக்கப்பட்டவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், பட்டியலினத்தில் இருப்பவர்கள், ஷெட்யூல் காஸ்ட், சிறுமைப்பட்டவர்கள். யதார்த்தத்தின்படி பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தலில் வேற்றுமையா? எல்லாரையும் ஒரே ரத்தத்தில் உண்டாக்கி இருக்கிறார். பிரியமானவர், உயர்ந்தோர் என்றும் தாழ்ந்தோர் என்றும் பிரித்து சிலர் சிறுமைப்பட்டிருக்கிறார், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். என் வேதம் சொல்லுது, அவர்களுக்கு நியாயம் செய்கிற ஒரு ஆட்சி வேண்டும். இதுக்காக நம்ம ஜெபிச்சா தப்பா? ஒருவேளை இது முழுமையாக ஆயிரங்கால அரசாட்சியில் நடைபெறும். இறைவன் அரசாளும் போது அதைத்தான் நம்முடைய தேச தந்தை ராமராஜ் என்று சொன்னார். இறைவன் ஆளுகிற ஒரு ஆட்சி. இறைவன் ஆளுகிற ஆட்சியிலே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று கிடையாது. யதார்த்தமாக நீதியின்படி சிறுமைப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு செய்கிற ஒரு ஆட்சி. வாசியுங்கள், பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து. இன்றைக்கு நிறைய வாக்குறுதிகளை சொல்லுவார். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் என்னை இங்கே வைத்து அடி, என்னை அங்கே வைத்து அடி என்றெல்லாம் சொல்லுவார். அவர்கள் சொல்ல உரிமை உண்டு, ஆனால் அடிக்க நமக்கு உரிமை கிடையாது. அவர்கள் சொல்ல உரிமை உண்டு. அப்படி ஒரு அரசியல் பின்னணியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற ஒரு ஆட்சி இருக்கு. பூமியை தன் வாக்கின் கோலினால் அடித்து, அவர் என்ன சொல்றாரோ அதான் பூமியில நடக்கும். நல்லாட்சி, மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆட்சி. அவ எப்படி ஆட்சி இருக்கணுமா? வாக்கின் கோலினால் அடி. கோல் என்பது அளவு. அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், வாக்கு, அந்த வாக்கு தான் அளவு. அவருடைய வாக்கு தத்தங்கள், பூமியை தன் வாக்கின் கோலினால் அடித்து. வாசியுங்க, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அவர் துன்மார்க்கரை சங்கரிக்கிறதுக்கு வேற என்ன சொல்ல வேண்டாம். சும்மனு மூச்சு விட்டா போதும், துன்மார்க்கர்லாம் அழிந்து போவாங்க. இன்றைக்கு ஒரு காலத்தில், அந்த காலத்தில் தான் நமக்கு இருக்கிறோம். துன்மார்க்கர் வாழ்வு பெறுகிறார், சுகபோகியா வாழ்கிறவர்கள் வாழ்வு பெறுகிறார், பிசினித்தனம் பண்ணுகிறவர்கள் வள்ளல் என்று அழைக்கப்படுகிறார், வலியோருக்கு வாழ்வு இருக்கிறது, எளியோர் எள்ளி நகையாடப்படுகிறார், தள்ளி ஒதுக்கி வைக்கப்படுகிறார். இந்த காலகட்டத்தில் அந்த தலைவன் மூச்சு விட்டாலே துன்மார்க்கம் அழியணும். அப்படி ஒரு ஆட்சி வரணுமா வேண்டாமா? நல்லோர் வாழணும், துன்மார்க்கர் அழியணும், துன்மார்க்கம் அழிக்கப்படணும். இன்னைக்கு பணம் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். நம்ம ஆளுகிற சீட்டு வாங்கினாலே பணம் இருந்தால் தான் முடியும். பணம் இல்லைன்னா சீட்டே கிடைக்காது. அப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த காலம் தேவன் நம் வாழும்படியாக குறித்த காலம். நல்லாட்சி மலர்னா என்ன நல்லாட்சி? அவன் மூச்சு விட்டாலே துன்மார்க்கர் அழியணும். அப்படி வாழ்கிற ஒரு தலைவன். வாசியுங்கள், நீதி அவருக்கு அரை கட்டும். அவன் பெல்டே, அவனை கண்ட்ரோல் பண்றதே ரைச்சியஸ்னஸ். நீதி அவனுக்கு அரை கட்டும். சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அவனுடைய இடைக்கச்சை டவல் தோளில் போடுறதுக்கு இல்லை, ஷால் தோளில் போடுறதுக்கு இல்லை. பிரியமானவர்களே, தமிழில் ஷாலை தோளில் போட்டுக்கிட்டா, துண்டை தோளில் போட்டுக்கிட்டா தலைவன். பெந்தேகோசில் கூட உண்டு, சீஃப் பாஸ்டர் ஆனால் ஒரு டவல் போட்டுக்குவாங்க. சிபிஎம் எல்லாம் உண்டு, இப்போ சுந்தரையா போடுவார், தோல் போட்டு தோல் போட்டு அவங்க லீடர் அப்படின்னு ஒரு கணியத்துக்குரியவங்க. ஆனால் அந்த ஷாலை எடுத்து அப்படி இடையில கட்டிக்கிட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் நம்ம தமிழில்? சண்டைக்கு போகிறவன், வேலை செய்ய போகிறவன்,
அந்த ஸ்டவல் எடுத்து அப்படி மறைஞ்சு கட்டி ஏய் அப்படின்னு நம்ம டாஸ்மாக்ல போனதா ஏ அப்படின்னு பேலன்ஸ்லாம் மாடுவோம். என் தேவன் இந்த தலைவன், என் தலைவன் சால்வியை தோளில் போட்டுட்டு இருக்கிற தலைவன் அல்ல, சால்வியை இடுப்புல கட்டுற தலைவன். அல்லேலூயா. இறங்கி வேலை செய்யறவர், நீதியை சண்டைக்கு போனால் சொல்லுவாங்கல்ல அந்த பொம்பளைங்க முந்தானி ஸ்டைலாக விட்டுருப்பாங்க, அப்படி கீழே காலில் படுற அளவுக்கு அப்படி ஸ்டைலாக சுருக்கி வச்சு விட்டுருப்பாங்க, பின்னெல்லாம் குத்திருப்பாங்க. சண்டை வந்தோன்னே என்ன செய்வாங்க, இந்த முந்தானியை அப்படி வரிஞ்சி அப்படி சொருவினாலே அந்த கோழி ரெடி ஆயிடுச்சு சண்டைக்குன்னு. அல்லேலூயா. அப்படி முந்தானியை தொங்க விட்டுட்டு ஸ்டைலாக அப்படி ஸ்டைலாக போய் சண்டை போட முடியும். அப்படி எடுத்து ஒரு என்னடி சொன்னேன், அதான் இடைக்கச்சை. இடைக்கச்சை தோளில் போட்டால் அது ஒரு ஆளுகை, அதை எடுத்து இடையில கட்டியாச்சுன்னா ரெடி டு ஃபைட், ரெடி டு ஒர்க். நீதி அவருக்கு தோளில் போடுற சால்வை இல்லையா, அந்த தலைவனுக்கு நீதி இடைக்கச்சை. என்ன அது சத்தியம், சாரி சத்தியம் இடைக்கச்சை. அதான் பவுல் பின்னால் சொல்லுவார், அங்கே சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளலாம், சத்தியம் என்னும் இடைக்கச்சை. வாசியுங்கள். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் உருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூங்க. எல்லாரும் விளக்கி சொல்ல நேரம் இல்லைங்க. அந்த நாட்கள்ல எந்த கொடுமையும் நம்ம தேசத்துல இராது, நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு. இந்த பாம்பு, வலு சர்ப்பம், தீமைகள், பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, இதெல்லாம் நீங்கிருங்க. ஒருத்தர் சொல்றாரு, நம்ம நாகரிகத்தினுடைய அலங்கோலமே கூட்டு கண்டுபிடிப்பு, நம்ம நாகரிகத்தினுடைய அலங்கோலமே கூட்டு கண்டுபிடிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை சில இங்கே இருக்க ஐயாமாருக்கு தெரியும், நான்லாம் சின்ன பையன் இருக்கும், எங்கள் வீட்டிலலாம் பூட்டவே மாட்டாங்க, வீடு திறந்தே போட்டு தான் ராத்திரிலாம் தூங்குவாங்க, வீட்டு திறந்து போட்டு தான் தூங்குவாங்க. திருடர் பயன்லாம் கிடையாது, திருடர் பயன்லாம் கிடையாது. இன்னைக்கு பூட்டு, அப்புறம் சிசிடிவி கேமரா, அப்புறம் ரிமோட் அலாமு, நம்ம எங்கே போனாலும் நம்ம மொபைலில் அலாம் அடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம். ஏன்னா திருட்டு பயம் அதிகமாயிட்டு, பிள்ளைங்களை ராத்திரி வழி அனுப்ப முடியலை. பாலியல் வன்கொடுமைகள், பிரியமானவர்களே ஒருதலை காதல்கள், எப்படிலாம் காதலிக்க மறுத்தா பிளேடை வச்சு வெட்டிடுறேங்கிறான், ஆசிரியர் தூக்கி ஊத்திடுறேங்கிறது என்ன காதல் தெரியல, இது காதல் அல்ல, இது பெய்த்தனம். காதலிக்க மறுத்தாச்சும் பயந்து அழுதுங்க, மறுத்தவனே அவன் ஆசிரியர் ஊத்திடுறான், பிளேடால வெட்டிடுறேன் கீச்சிடுறேங்கிற இது காதலே இல்லை, இது பிசாசு, பெய்த்தனம், பெய்த்தனம், பெய்த்தனம். பிள்ளைகளை தனியாக விட முடியல, பள்ளிக்கூடங்களை அனுப்ப முடியல, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளையினுடைய பிணம் புதர்ல கிடக்கு. எவனோ நிர்வாணமாக்கி ஓடிட்டான், அரசியல் செல்வாக்கு பிடிக்கல. டெல்லியில் ஒரு பெண்ணை கற்பழிச்சாங்களாம், ஊரே கொந்தளிச்சது. தூத்துக்குடியில் என்னுடைய தமிழச்சி, என்னுடைய உறவு, நம்முடைய தமிழ் பெண் கற்பழிக்கப்பட்டு புதரில் கிடக்கிற, கேட்க நாதி இல்லை, கேட்க நாதி இல்லை. ஒரு அரசாட்சி வருகிறது, ஓநாயும் பண் கண்டுக்குட்டியும் ஒன்றா இருக்கிற நாள், பாலியல் வன்கொடுமை இராது, திருட்டு இராது, கொள்ளை இராது, கொலை இராது. யாரும் பயப்பட வேண்டாம், கரடிக்கு பயப்பட வேண்டாம், பாம்புக்கு பயப்பட வேண்டாம், வலு சிறுப்பத்துக்கு பயப்பட வேண்டாம். ஒரு சின்ன பிள்ளை கூட தைரியமா பாம்பு புத்தில கை வைக்கும், அந்த பாம்பு கடிக்காது, அந்த பல்லெல்லாம் புடுங்கப்பட்டிருக்கும், அந்த பாம்பு கடிக்காதுங்க. அப்படி ஒரு ஆட்சி, மூணு வயசு பிள்ளையை கற்பழிக்கிற காமுகள் நடமாடுகிற தேசம், காட்டு பண்டிகள் தேசத்தை உழுது போடுகின்றன, கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமைகள், கற்பழிப்புகள். இந்த தேசம் ஒரு அமைதி பூங்காவாக மாற இந்த காலத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள், ஊழியர்கள், நமக்கு ஒரு கடமை உண்டு. அந்த கடமை உண்டு ஜபம், இன்னொன்று இதை பரப்பு. ஒருவேளை இது முழுமையாக ஆயிரங்கால் அரசாட்சியிலே நிறைவேற, இன்றைக்கு அப்படிப்பட்ட
அதற்கு நிழலாட்டமாக இருக்கிற ஒரு ஆட்சி மலரை நாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பங்காற்ற வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.